வணக்கம் நேயர்களே, இது ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம். அண்ட் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா தமிழ் சுவை தேடி. ஸோ தமிழ் சுவை தேடி இன்னைக்கு நம்ம நிறைய இடங்களுக்கு போக போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் சுவை தேடியில் அடுத்து நம்ம இளநீர் தேவை வந்திருக்கோம். தமிழரோட ஃபேவரட்டான ஒரு குளிர்பானம்னே அதை சொல்லலாம். ஏன்னா நிறைய குளிர்பானங்கள் இருந்தாலும் இதுதான் உண்மையான குளிர்பானம். உடம்புக்கும் குளிர்ச்சி கொடுக்கும், மனசுக்கும் ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ வயிற்றுக்கும் எனக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம இளநீர் சாப்பிட போகிறோம். குமாரண கடையில் சூப்பரான இளநி, ஸ்வீட்டாகவே இருக்குது இளநி. இது இளநி எங்கேருந்து வருது? ஊர்லேருந்து வருதா இல்லை இங்கேருந்து தான் பிடிக்கிறதா? நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து வாங்கிக்கிறோம். பொள்ளாச்சிலேருந்து வருதுங்களா இளநி உங்களுக்கு? சூப்பர். அண்டு பொள்ளாச்சி இளநி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது குமாரண கடையில் இளநி பக்காவாக இருக்குது. வணக்கம் ஐபிசி தமிழர்களே, நான் தான் உங்கள் ஷெஃப் ராஜ்மோகன். இன்றைக்கி இந்த பியூட்டிஃபான லொக்கேஷனில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிற ரெசிபி பேர் வந்து பிக்னிக் சிக்கன் ஃப்ரை. வாங்க இந்த பிக்னிக் சிக்கன் ஃப்ரை எப்படி தயார் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதேமாதிரி இந்த பிக்னிக் சிக்கன் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பிக்னிக் சிக்கன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், உப்பு, மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கடலை மாவு, எண்ணெய். இந்த பேனை வச்சுக்கோங்க. இந்த பேனில் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் தான் ஊற்றணும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த எண்ணெய் அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த என்னுடைய இந்த சிக்கன் லெக் பீசஸ் இருக்குங்க என்கிட்ட. ஸோ அதை என்ன பண்ணாலும்னா கொஞ்சம் மேரினேஷன் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பின்னுழு சேர்க்குறேன். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, அது கூட வேண்ட வந்து ஒரு எலுமிச்சைப்பழத்தில் பாதி எலுமிச்சைப்பழத்தை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கியூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்க்குறேன்னா அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவு வந்து தான் என்ன ஆக போகுதுன்னா நல்லா கொஞ்சம் இந்த கோட்டிங் தரப்போகுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஸோ இந்த தண்ணி தன்மை வந்து முழுசாக எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைம் ஜூஸ்லேருந்து தான் வருது. ஸோ சிக்கனை வந்து இந்த மசாலாவோட வந்து நல்லா விரட்டி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பீசஸை வந்து ஒரு சின்ன சின்ன கோடு போட்டு விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே ஏறும். ஸோ இப்போ அந்த சிக்கனை நல்லா கீறி விட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மசாலாமே போட்டேன், நல்லா கொஞ்சம் தயாராக இருக்குது. இது கூட கொஞ்சம் வாசனைக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க இந்த மேரினேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் நிறைய நம்ம சேர்க்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மசாலா தூள், அது கூட வந்து கொஞ்சம் கோட்டிங் வந்து கடலை மாவு இதெல்லாம் போட்டு தான் இந்த சிக்கனை வந்து நல்லா நான் பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து இங்கே தயாராகிடுச்சு இதை பொறிக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த தயாராகிற சிக்கனை வந்து இந்த சூடான எண்ணெயில்
போட்டுடலாம். இந்த மசாலா நல்லா நல்லா பரல மாதிரி பாத்துக்கோங்க. சிக்கன் வந்து வேறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்ங்க. சோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ அதுக்கு அப்புறமா எப்படி பிரசன்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பிக்னிக் சிக்கன் ஃப்ரை வந்து தயாராச்சுங்க. பார்க்க அவ்வளோ எம்மையான கலர் இல்லை, நல்லா ஒரு கிறிஸ்பாக இருக்குது. ஸோ அந்த பிக்னிக் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யணும்னா சின்ன ரீகேப். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதாவது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த சிக்கன் லெக் பீசஸ் இருக்குங்க என்ட. ஸோ அதை என்ன பண்ணாமல்னா கொஞ்சம் மேரினேஷன் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பின்னு சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சைப்பழத்தில் பாதி எலுமிச்சைப்பழத்தை நம்மளாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்க்குறேன்னா அது 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பீசஸை வந்து ஒரு சின்ன சின்ன கோடு போட்டு விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் மசாலா வந்து இனி கொஞ்சம் நல்லா உள்ளே ஏறும். இது கூட கொஞ்சம் வாசனைக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கூட சேர்த்துடலாம். இந்த தயாராகிற சிக்கனை வந்து இந்த சூடான எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ நம்மளுடைய பிக்னிக் சிக்கன் ஃப்ரை வந்து தயாராகிச்சிங்க. ஸோ இந்த பிக்னிக் சிக்கன் ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். நம்மளுடைய பிக்கன் சிக்கன் ஃப்ரை வந்து இப்போ ரெடியாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சிம்பிளாக நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணணும்னு சொல்லி. ஸோ நீங்களும் இதேமாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனுக்கு வந்து ஒரு பிக்னிக் வந்தீங்கன்னா ஸோ உங்கள்கிட்ட இந்த கொஞ்சம் மசால் தூள்கள் கொஞ்சம் பொருள் இருந்தாலே போதும். இதேமாதிரி ஒரு இமீடியட்டான ஒரு எம்மியான ஒரு கிறிஸ்பியான ஒரு பிக்னிக் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதேமாதிரி சூப்பரான ரெசிபியாக உங்களை மீட் பண்ணாதீங்கன்னு சைன் அப் பண்ணுங்க. ஷெஃப் ராஜ்மோகன். நம்மளோட தமிழ் சுவை தேடியில் நம்ம சுவை தேடி நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இந்த ஷோ தமிழ் சுவை தேடி. தமிழ் சுவை தேடியில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அழகான அறிவான திறமையான ஒரு சிங்கரை தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அழகான அறிவான திறமையான அம்புட்டையும் சொல்லிட்டேன். மொத்தத்தையும் இறக்கிட்டேன். ஓகேக்கா, இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்? பொரிச்ச கத்திரிக்காய் கிரேவி. பொரிச்ச கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறோம். கத்திரிக்காய் வதக்கல் செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், புளி கரைச்சல், தக்காளி, கறிவேப்பிலை, எலுமிச்சை பழம், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய், வெங்காயம், பூண்டு, ஜீரகம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிட்டு சட்டிய வைப்போம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் வச்சு கொஞ்சம் காயட்டும். இது ஆல்ரெடி நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோமா? ஓ, ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கோம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணாமல் இருக்குது. ஓகே. இல்லை எதுக்கு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கோம்? குக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் அதை செய்து வச்சுருக்கோம். ஸோ நீ வந்து நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன், வந்து பிரம்மாண்டமான அழகான அறிவான திறமையான முரட்டத்தனமான பாடகர் அப்படின்லாம் வேறு சொல்லிட்டேன், இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ அப்படி கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு பாட்டோடய ஆரம்பிச்சுலாம் என்ன சூடாக இருக்கும்ல? இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய்
கறி சமைக்கிறதால ஒரு கத்திரிக்காய் வச்சு ஒரு பாட்டு பாடுவோம். கத்திரிக்காய் சமைக்கிறதுனால நாங்கள் கத்திரிக்காய் வச்சு ஒரு பாட்டே பாட போகிறோம். கத்திரிக்காய் பாட்டு பாடுங்க. நெல்லிச்சோறு நெய் வணக்கம் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சிக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் வணக்கம் கத்திரிக்கா, நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, பாட்டு தெரியாததுக்கெல்லாம் நாங்க வந்து இதை எடுத்து படிச்செல்லாம் பாக்கல. நாங்க பாரு சரியா இருக்காங்க எழுதிருக்காங்க கத்திரிக்காயிலேவா. இப்ப இந்த கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் என்ன ஹீட்ல போடலாம். நான் வந்து உங்களுக்கு பொறிச்சு வச்ச கத்திரிக்காயை விட இந்த ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு உள்ள எப்படி செய்கிறதுன்றதுக்காகவே இதை நான் அடுத்து உங்களுக்கு செய்வேன். கத்திரிக்காய் வேஸ்ட் பண்ணலன்னு சொல்ல வரீங்க. ஓகே, அந்த கத்திரிக்காய் போட்டாச்சு. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு டிஷ் மேடம், சாப்பாடுக்கு தொட்டுக்க மாதிரி? பொதுவாக வந்து எல்லாருக்குமே கத்திரிக்காய், ஒரு வெஜிடேரியன் என்றாலே கத்திரிக்காயில் ஏகப்பட்ட ஐட்டம் செய்வாங்க. அதே போல் வந்து கத்திரிக்காய் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச ஒரு நான் சொல்லலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இடத்துல வந்து புட்டோடையும் சாப்பிடுவாங்க, இயப்பத்தோடையும் சாப்பிடுவாங்க, சோறோடையும் சாப்பிடுவாங்க. அப்படி எல்லாத்தையும் போட்டு பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ இதை வந்து இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடணுமா நம்ம? அந்தளவுக்கு இல்லை, இதை வந்து ரெண்டு மூணு விதமாக சமைக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக எப்படி சமைக்கிறன்றதை மட்டும் உங்களுக்கு செய்கிறேன். அது யாரை எழுதி கொடுத்துருக்காங்க போல? இல்லை, எழுதி தரல, அம்மம்மா தான் காட்டி தந்தவர். வந்து டீப் ஃப்ரை ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப கத்தரிக்காய் வந்து கொஞ்சம் பதங்கினதுக்கு பிறகு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொன்றையும் எடுத்து தாளிச்சோம். நம்ம தாளிச்சு போட்டு தான் யூஸ் பண்ணினோம். இப்ப வந்து இதை பொறிச்சோடனே அதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு அதை அவிய விடணும். அதான் வந்து சீரகம் தனியா, வெந்தயம் தனியா இப்படி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு எடுத்துட்டு திருப்பி அதில் போட்டு தான் பொறிச்சோம். இதில் வந்து டைரக்டாகவே நம்ம இது கொஞ்சம் அந்த கலருக்கு கொஞ்சம் லைட்டாக வந்தோடனே அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளூவாக இருக்க கத்திரிக்காய் வந்து லைட்டாக ப்ரௌனாக கலர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வெந்துருச்சுன்னா பண்ணிடலாம். எதனால் வந்து பொரிச்ச கத்திரிக்காய் கிரேவின்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம்? கத்திரிக்காயை பொறிச்சு வைக்கிறதால பொறிச்ச கத்திரிக்காய் கிரேவி. பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக வந்து இதை ஒரு உப்பு தண்ணியில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் இதை நம்ம ஊற வச்சு தான் இந்த கத்திரிக்காயை பொரிப்போம். ஓகே ஓகே. அதுக்காக இப்போ இது பொரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த process, இது பொரிச்சு கொண்டு இருக்கக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் அதிலே போட்டுருவோம். ஓகே. முதல் வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இல்லையே, நாங்க சின்ன வெங்காயம் போட்டுறலாம். கருவேப்பிலை போடுவோம். பூண்டு பூண்டு தக்காளிக்கு முன்னாடி சீரகம் போடலாம். போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயில வந்து கத்திரிக்காய் நல்லா வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது சின்ன சீரகம், வெட்டி வச்ச தக்காளியையும் அந்த ஃப்ரை பண்ண அந்த பொரிச்ச தக்காளி கிரேவியையும் அங்கே போட்டாச்சு.
சோ இது எவ்வளவு நேரம் மேடம் டைம் ஆகும் இது ஒரு ஃபுல்லா குக்க ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ்ல வந்து ஃபுல்லா முடிச்சிடலாம்ங்களா இப்போ உப்பு போடலாம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இது எப்ப நம்ம வந்து அந்த புளி தண்ணில போடுவோம் இப்போ உடனே எண்ணெய் ஊத்தி அப்படியே மூடிடுவோம் நம்ம ஓகே உப்பு போட்டாச்சு அடுத்து தூள் போட போறோம் சோ அந்த மசாலா தூள் வந்து இப்ப இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் என்ன நடந்துது இப்போ ஏன் இவ்வளவு தே நீங்க போட்டீங்கன்னு தான் இப்ப பாக்குறீங்க இல்ல நான் பாக்கவே இல்ல இப்ப கேப்பேன் எதுக்கு இவ்வளவு தூள் போட்டீங்க ஆனா இது உரைக்காது வந்து அதுல வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா ஆமா சூப்பர் அமைதியா இருக்கு ஒரு பாடல் பாடலாம் எங்கட மேம் இந்த அம்மா ஸ்ரீலங்காவில வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் சொல்லணும் இப்ப நான் படிக்கிறது ஜெயலட்சுமி மோகன் வைத்தியா மேம் கிட்ட தான் நான் படிச்சேன் அவங்க ஸ்ரீலங்கா இசை அவங்க கிட்ட கத்து அவங்க கிட்ட கத்து அவங்க அது மோகன் வைத்தியா டீம் படிச்சேன் அவங்களோட மிஸ்ஸஸ் மோகன் வைத்தியா மேம் அம்மா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து வானொலியிலே வந்து ஒர்க் பண்ணினாங்க அவள் கிட்டத்தட்ட ஒரு 3000 பாடல்கள் இருக்கா அப்போ இப்போ அவங்க ஒரு 90 வயசு இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க அந்த பாட்டை வந்து நான் படித்து நானே ஆல்பம் போடணும்னு ஆசைப்பட்டு அதில் பாடியிருக்கேன் அது ஒரு பாட்டு சரி அதில் இந்த ஆல்பம்லேருந்து ஒரு பாட்டு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக சொல்கிறேன் நானும் மோகன் வைத்தியா சாரும் பாடினது நீ சனி சகதே சனிதபமா நீ சனி சகதே சனிதபமா சாசக சாச பாப பப பப சாசக சாச பாப பப பப சனிதபமா பமகம பாமக கரி சனி சா கரி சனி சா கரி சனி சா 1000 கோடி மலர்களிலே தெரிவது அன்னையின் முகமே 1000 கோடி மலர்களிலே தெரிவது அன்னையின் முகமே 1000000 அன்பர்கள் இதயங்களில் தாயவள் உறைவிடமே எங்கள் தாயவள் உறைவிடமே எங்கள் தாயவள் உறைவிடமே சூப்பர் நேர்மா பாருங்க முடிஞ்சிச்சு போல இருக்கே ஓரளவுக்கு பக்காவா சூப்பர் ஸோ புளி தண்ணியும் நம்ம வந்து அதில் ஊற்றிட்டோம் இப்போ ரொம்ப அழகான அண்டு பார்க்குறதுக்கே பயங்கர டெலிஷியஸான ஒரு ஃபுட் வந்து உங்களுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து பொரிச்ச கத்திரிக்காய் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அண்ட் நாங்களும் பிட்டு வச்செல்லாம் நிறைய பாடல்கள் உங்களுக்காக வந்து பாடி காட்டினோம் இப்போ திருப்பி அடுத்த பிட்டு எதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு அதையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஆ எந்த பாட்டு பாட போகிறீங்க எனக்கு இந்த பிடிச்ச சிங்கர் வந்து சுனலதா மேடம் தான் ஸோ இந்த பாட்டு வந்து பாருங்களா சுனலதா மேடம் என்னுள்ளே ஒரு மின்னல் எழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் என்னுள்ளே ஒரு மின்னல் எழும் நேரம் எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான்மை மறந்து பாட ஓர் வார்த்தை இல்லை கூற எதுவோ நேரம் என்னுள்ளே ஒரு மின்னல் எழும் நேரம் எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான்மை மறந்து பாட ஓர் வார்த்தை இல்லை கூற இதுவோ இந்த பாட்டு வந்து இப்போ யாருக்காக பண்ணீங்க எனக்கு சொன்னல தான் மேம் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக பண்ணீங்களா சூப்பரான பொரிச்ச கத்திரிக்காய் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ அது எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான பாட்டோட முடிக்கிறதுக்குன்னு என்ன பாட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் ரீகேப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றுறேன் எண்ணெயை வச்சு கொஞ்சம்
காய். இதுல வந்து கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் mix பண்ணி கொள்ளுவோம். எதுல இந்த கத்திரிக்காயலவா? சரி ஓகே. இப்போ இந்த கத்திரிக்காயை போடலாம். கத்திரிக்காய் எண்ணெய் ஹீட்ல போடுங்க. ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சிருந்த கத்திரிக்காயை போடுவோம் இதில. இல்லையே நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டுடலாம், கருவேப்பிலை போடுவோம், பூண்டு சீரகம் போடுவோம், சர்த்தம் தக்காளி போட்டுருந்தாங்களா, போடலாம், பொரிச்ச கத்திரிக்காய் கிரேவி வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்படியே ஷோட் ஆகிடுச்சு. ஸோ அதில் மேலே வந்து கத்திரிக்காய் வந்து அதே கோல்டன் ப்ரௌன் கலரில் ரொம்ப பழகா. நான் நோன்வெஜ் சாப்பிட்ற இல்லை, வெஜிடேரியன் தான் சாப்பிட்றது, ஆனால் எல்லாம் சமைப்பேன். சமைப்போம், நான்வெஜ்லாம் சமைப்போம், ஆனால் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாங்க. ஸோ இப்போ சூப்பரான டிஷ் ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஷோட எண்டுக்குமே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இதோட நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். நம்ம சொல்ல நிறைய வகை வகையான உணவு வகைகளை பார்த்துட்டு இருந்தோம். தமிழ் சுவை தேடி என்னுடைய பயணம் தொடரும்.